வணக்கம் தமிழ் அஞ்சங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தமிழை தமிழாக வாசிப்போம் காணொலிகளுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இது பகுதி இரண்டு காணொலி. ஊடகங்களில், சமூக வலைதளங்களில் காணப்படும் காணொலிகளில் செய்யப்படும் தமிழ் கொலைகளை குத்திக்காட்டும் விதமாக இல்லாமல் சுட்டிக்காட்டும் விதமாக அமையும் இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் தமிழ் ஆர்வலர்களுக்கு பகிர்ந்து விடுங்கள். உங்கள் கருத்துக்களையும் கருத்து பெட்டகத்தில் தெரிவிக்கலாம். ரெயின்போ தமிழ் 360 சேனலுக்கு புதிதாக இருந்தீர்களானால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த செய்தியை கவனிச்சிங்கன்னா, வடகிழக்கு மாநிலங்களான மணிப்பூரிலும் மேகாலயாவிலும் இன்று அதிகாலை அடுத்தடுத்து நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஆனால் அவங்க வாசித்தது வடகிழக்கு மாநிலங்களான மணிப்பூரிலும் மேகாலயாவில் இன்று அதிகாலை. அது ரெண்டும் கேட்கறதுக்கு உங்களுக்கு சரி போல தோன்றினாலோ, மணிப்பூரிலும் மேகாலயாவிலும் அல்லது மணிப்பூர் மேகாலயா அப்படின்னு தனித்தனியாக சொல்லியிருக்கலாம் ஆகிய மாநிலங்களில், அப்படி இருந்தால் ஓ சரி. ஆனால் மணிப்பூரிலும் மேகாலயாவில் இன்று அதிகாலை அப்படி என்பது சரியாக இல்லை இல்லையா? நீங்கள் திரும்பவும் கேட்கலாம். அடுத்ததா இரண்டாவது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 4-5 மணியளவில் ஆப்கானிஸ்தானின் ரிக்டரில் 4.1 அளவுகோலிலும், தஜிகிஸ்தானில் அதிகாலை 5:30 மணியளவில் 4.3 ரிக்டர் அளவுகோலிலும். இந்த வாக்கியமே ஏதோ தவறாக இருப்பது போல தெரிகிறது. ரிக்டர் அளவில் 4.1 ஆகவும் 5.3 ஆகவும் அப்படி தான் கேள்விப்பட்டிருக்கிறோம். 4.1 அளவு ஒரு அளவுகோலிலும் அப்படி இப்படின்றாங்க. அதாவது என்ன சொல்கிறது, அவங்க தடுமாற்றம் அதெல்லாம் கூட விட்டுருவோம். 4.1 வந்தாலே அது 1.3, அடுத்தது சரியாக சொன்னாங்கள்ல 5.3, 4.1 அளவுகோல் அப்படின்னு சொல்கிறது தவறு இல்லையா? 4.1 அளவுகோலிலும் அது அந்த வாக்கியமும் தவறாக இருக்கிறது. ஆனால் இந்த புள்ளி அப்படி சொல்கிறது மட்டும் நம்ம எடுத்துப்போம். 4.1 பதிவானது அதுதானே சரியாக இருக்கும். 4.1 அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லையா? சரி நண்பர்களே, தமிழை தமிழாக வாசிப்போம் பகுதிகளை தொடர்ந்து பாருங்கள். உங்கள் ஆதரவு கொடுங்க. உங்களுக்கு ஏதாவது எதிர்கருத்துக்கள் இருந்தாலோ அல்லது பிடித்திருந்தாலோ கருத்து பெட்டகத்தில், அதாவது கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். தமிழ் ஆர்வலர்களுக்கு நம்முடைய சேனலை, இப்போ இந்த வீடியோக்களை, இந்த காணொலிகளை பகிர்ந்து விடுங்க சரிங்களா? மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தொடர்ந்து ரெயின்போ தமிழ் 360 இணைந்து இருங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே.